நீ அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். பூந்தமல்லியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராஜன் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. அதில் லாரி ஓட்டுநர்கள் தன்னிடம் 100 ரூபாய் தந்தால் போதும் என்றும், அதுவே ஆன்லைனில் அபராதம் கட்டினால் 800 ரூபாய் என்றும் அவர் மிரட்டும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. லாரி பழுதானதால் 10,000-20,000 ரூபாய் செலவு செய்யும் உரிமையாளர்கள் காவல்துறையினருக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பதற்கு தயங்குவதாகவும் பேசியுள்ளார். 3 லாரி ஓட்டுநர்களிடம் உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்குவதை யாரோ வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் புலம்ப விட்டுள்ளனர். நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ தேர்வு நடத்துவது குறித்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உரிய முடிவெடுக்க அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கும் ஏஐசிடிஇ அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மத்திய சுகாதார அமைச்சக வழிகாட்டுதல்களின்படியே அனைத்து கல்வி நிறுவனங்களும் செயல்பட்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் தேர்வு கட்டணம் வசூலிப்பது, ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதென அனைத்தையும் ஏஐசிடிஇ கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒமைக்ரான் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் வகுப்புகள் மற்றும் தேர்வுகளை நேரில் நடத்துவதா அல்லது ஆன்லைனில் நடத்துவதா என்பதை தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களே விரைந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பொங்கலுக்கான கரும்பு அறுவடை முடிந்து விற்பனைக்கு தயார் செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் பெய்த மழையால் சில இடங்களில் கரும்பு பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. எனினும் பெரும்பாலான பகுதிகளில் கரும்பு விளைச்சல் அமோகமாக உள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் கரும்பை வெட்டி தோகை உரித்து விற்பனைக்கு தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயரத்திற்கு ஏற்ப 1 கரும்பு 30 முதல் 50 ரூபாய் வரை விலை போகும் என வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பையும் அறிவித்துள்ள அரசு விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட சிலிக்கா மணலை கடலூரிலிருந்து கோவைக்கு கடத்த முயன்ற லாரியை திருச்சி அருகே போலீசார் பறிமுதல் செய்தனர். சிதம்பரம் திருத்துறைப்பூண்டி கடலோர பகுதிகளில் அரசால் தடை விதிக்கப்பட்ட சிலிக்கா மணல் ஏராளமாக கிடைப்பதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் சிலிக்கா மணலின் தேவை அதிகம் உள்ளதால் அங்கு மணலை கடத்த பலரிடையே போட்டா போட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஒன்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்றை இடித்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த காரில் இருந்தவர்கள் லாரியை துரத்தி சென்று மடக்கினர். புகாரை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது லாரி மட்டுமே நின்றிருந்தது. ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தாயின் சடலத்தை தோண்டி எடுத்து வீட்டிற்குள் மகன் வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலமுருகனின் தாய் மூக்காயி உடல்நலக்குறைவால் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். தாய் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்த பாலமுருகன் தனது தாய் தனியாக இருப்பதாகவும் அவரை வீட்டிற்கு கொண்டுவர உள்ளதாகவும் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் மூக்காயியின் உடலை தோண்டி எடுத்து வந்த பாலமுருகன் வீட்டில் கொண்டு வந்து வைத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஒன்றில் தலையில் காயமடைந்து மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள பாலமுருகனை மனநல காப்பகத்தில் சேர்க்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். சென்னை மாதவரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாநகரை சேர்ந்த காமராஜ் மூலக்கடைக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். காரிலிருந்து புகை வந்ததால் சுதாரித்துக் கொண்ட காமராஜ் கீழே இறங்கினார். அவர் கீழிறங்கிய சில வினாடிகளில் மளமளவென்று தீப்பிடித்து கார் எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்டம் திருத்தணி மலைக்கோயிலில் புத்தாண்டிற்கான திருப்புகழ் திருப்படி பூஜை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோயிலில் 365 படிக்கட்டுகள் உள்ள நிலையில் December 31 மற்றும் January 1 ஆகிய தேதிகளில் பல்வேறு பஜனை குழுக்கள் சேர்ந்து படிபூஜை செய்வது வழக்கம். தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருப்பதால் கோயில் விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அதில் படிபூஜையை ரத்து செய்வதாக அறிவித்த கோட்டாட்சியர் மலைக்கோயில் பிரகாரத்தில் வழக்கம் போல தங்கத்தேர் உலா நடைபெறும் என்றார். இதனிடையே விடுமுறை காரணமாக திருத்தணி கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோயில் நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக புகார் எழுந்தது. அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உதவியாளர் மணியின் கூட்டாளி கைது செய்யப்பட்டுள்ளார். நெய்வேலியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சரின் உதவியாளர் மணியை போலீசார் November 28 கைது செய்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக மணியின் நண்பரான செல்வகுமார் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார்
அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த செல்வகுமாரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் வெறுப்புணர்வு கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் குரூப் அட்மின் மீது தவறு இல்லையெனில் வழக்கிலிருந்து அவரது பெயரை நீக்கலாம் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கரூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவில் தான் அட்மினாக உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் உறுப்பினர் ஒருவர் இரு சமூகத்தினருக்கிடையே பிரச்சினை ஏற்படுத்தும் வகையில் செய்தி வெளியிட்டதாகவும் இது தொடர்பான வழக்கில் தன்னையும் போலீசார் சேர்த்துள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதி உறுப்பினரின் பதிவிற்கு அட்மின் பொறுப்பாக முடியாது என்றும் அட்மின் மீது எந்த தவறும் இல்லை என்றால் இறுதி அறிக்கையில் அவரது பெயரை போலீசார் நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள கால்வாயில் துள்ளி குதிக்கக்கூடிய மீன்களை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மந்தி வலசை தடுப்பணையிலிருந்து வலதுபுற கால்வாய் மூலமாக களரி கிராம கண்மாய்க்கு தண்ணீர் செல்கிறது. இந்த கால்வாயில் சத்திரக்குடி அருகே சிமெண்ட் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன. வேகமாக செல்லக்கூடிய தண்ணீரில் எதிர்நீச்சல் போடக்கூடிய மீன்கள் 2 அடி முதல் 3 அடி வரை மேலே எழுகின்றன. அவற்றை கைகளாலும் வலை போட்டு மக்கள் பிடித்து மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குமரி மாவட்டத்தில் மழை ஓய்ந்த பிறகும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கேரளாவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். படகு குழாமில் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்தனர். சாலையிலும் ரயில்வே தண்டவாளத்திலும் ஓடும் பேருந்தை உலகிலேயே முதல் முறையாக ஜப்பான் கண்டுபிடித்துள்ளது. ஜுவல் மோட் வெஹிக்கிள் என்ற பெயரிலான இந்த வாகனத்தை ஜப்பானின் அசாக் கோஸ்ட் ரயில் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. சாலையில் ரப்பர் டயரில் ஓடும் வாகனம் ரயில்வே தண்டவாளத்திற்கு சென்றவுடன் வாகனத்தின் முன்பகுதியின் அடியில் உள்ள இரும்பு சக்கரம் கீழே இறக்கப்பட்டு அதன் மூலம் தண்டவாளத்தில் இயக்கப்படுகிறது. சாலையில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் தண்டவாளத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த வாகனம் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலை தூரங்களில் உள்ள கிராமங்களுக்கும் போக்குவரத்து சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஜப்பான் நிறுவனம் இந்த வாகனத்தை வடிவமைத்துள்ளது. கரூர் மாவட்டம் நாகனூர் அரசு ஆரம்பப்பள்ளி சமையல் கூடத்தில் கெட்டுப்போன முட்டைகளை வைத்திருந்த சத்துணவு அமைப்பாளர் சமையலர் மற்றும் தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நாகனூர் ஆரம்ப சுகாதார பள்ளியில் கெட்டுப்போன முட்டைகளை சேமித்து வைத்திருப்பதாகவும் மாணவர்களுக்கு உணவில் வழங்கப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் பள்ளியில் சமையல் கூடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்ட போது கெட்டுப்போன பழைய முட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தார். அதன் பிறகு உடனடி நடவடிக்கையாக சத்துணவு அமைப்பாளர் தேன்மொழி மற்றும் சமையலர் லட்சுமியை பணியிடை நீக்கம் செய்தார். முட்டைகள் அழுகியிருப்பதை கூட கண்காணிக்க தவறிய தலைமை ஆசிரியர் தனலட்சுமியையும் சஸ்பெண்ட் செய்தார். கல்வித்துறை தூய்மை பணியாளர்களுக்கு இணையாக காவல்துறை தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிராக தமிழக உள்துறை டிஜிபி உள்ளிட்டோர் மேல்முறையீடு செய்தனர். அதில் காவல்துறையில் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள் பிற துறை ஊழியர்களுக்கு இணையாக ஊதியம் கோர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் ஒரே பிரிவைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு சமமான பணி சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும் என பணியாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் காவல்துறை தூய்மை பணியாளர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்தாா்.